வெல்கம் டு த பிஜிஎம் திரை விமர்சனம். இன்னைக்கு நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோல் மாறி. இந்த படத்துக்கு போஸ்ட் ஓட்டினவனே அவன் படத்து பேரை பார்த்தவனே எல்லாம் தேட்டருக்கு போயிட்டாங்க. நானும் போய் தாத்தாவை கூப்பிட்டுக்கிட்டு தேட்டருக்கு போயிட்டோம். கூட்டம் செம்மையாக இருந்துச்சு. அடிச்சு பிடிச்சி டிக்கெட் எடுத்து உள்ளே போய் உக்காந்தாச்சு. படத்தோட கதை இதுதான். ஒரு மலை கிராமத்தில் அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேர் இருப்பாங்க. அவங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஆனால் மலை கிராமம் அப்படிங்கிறதுனால கதாநாயகிக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சின்னதாக ஒரு ஜாக்கெட்டும் கீழே ஒரு சின்னதாக ஒரு பாவடையும் கொடுத்துருப்பாங்க. பார்க்குற நமக்கே செம்ம மூடாகும். அப்படி ஒரு காஸ்டியூமை கொடுத்துட்டு கேட்டால் அண்ணன் தங்கச்சி பாசம் சொல்லி நம்மளை கழுத்தறுப்பாங்க. உடனே அந்த ஊருக்கு மூணு வில்லைங்க வருவாங்க. அந்த வில்லைங்களுக்கு கதாநாயகியை பார்த்தவொடனே செம்ம மூடாகி போயிடும். ஏன்னா அவள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தா எவனுக்குமே மூடு வரும், வில்லைங்களுக்கு வராதா? அவள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. சுற்றிக்கிட்டே இருக்கிறப்ப டைரக்டர் ஒரு செம்ம சீன் வச்சுருப்பான். உலக திரைப்பட வரலாற்றுலேயே இப்படி ஒரு சீன் இருக்காது, அந்த மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பான். கதாநாயகி ஆற்றுல பாத்திரம் விளக்கிட்டு இருப்பாள். அப்போ ஒரு பெரிய மீன் வந்து கதாநாயகி ஜாக்கெட்டுக்குள்ளே போயிடும். இதை வில்லைங்க தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க மீன் எடுத்து வெளியே போடுவான்னு பார்த்தா அவன் மீன் எடுத்து வெளியே போடாமல் அப்படியே தண்ணியை மூந்துட்டு போயிடுவான். தண்ணியை மூந்துட்டு போய் என்ன பண்ணுவானா, அப்படியே வடசட்டியை எடுத்து அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி ஜாக்கெட்டுக்குள்ளே இருக்க மீனை டைரெக்டாக தூக்கி எண்ணெயில் போட்டு பொறிச்சு அதை அவங்க அண்ணனுக்கு கொடுப்பான். இந்த சீனை பார்த்தவொடனே தாத்தாவுக்கு செம்ம காண்டாகி போச்சு. என்னடா இப்படிலாம் சீன் வைக்கிறாங்க அப்படின்னோடனே, ஐயோ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, இதுக்கே இப்படின்னா எப்படி, இனிமேல் பாரு என்னென்ன சீன் வைக்க போகிறாங்க அப்படின்னோடனே தாத்தாவுக்கு தலையே சுற்றிருச்சு. பார்த்தீங்கன்னா வில்லைங்கெல்லாம் எப்படியாவது இவளை போட்டணும்னு முடிவு பண்ணுவாங்க. அப்பேன்னு பார்த்து அண்ணங்காரன் வெளியூருக்கு வேலைக்கு போயிடுவான். வெளியூருக்கு வேலைக்கு போனவொடனே நைட்டு வந்து கதாநாயகியை தூக்கிட்டு போய் வச்சு இவங்க பங்களாவில் வச்சு செய்யின்னு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி செய்யறப்பே என்ன ஆகி போயிரும்னா, மூணாவது வில்லனை கதாநாயகிக்கு ரொம்ப பிடிச்சி போயிரும். அதனால அவன் மூணாவதாக கெடுக்க வரப்ப அவனுக்கு மட்டும் கத்தாம கூட இணங்குவா. அந்த சீனை ஒரு காமன் நேரம் வச்சிருப்பாங்க. ஏடா பண்றதே ரேப்பு, இதுல வேற லவ்வா, பெரிய கால கொடுமடா அப்படின்னு தாத்தா பழம்னாரு. யோ பேசாம பாரியா, இந்த மாதிரி ஒரு காதல் காவியத்தை பார்க்க முடியுமா? லவ் பண்றவனையா லவ் பண்றது இந்த சினிமால மட்டும்தாயா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மேற்கொண்டு படத்தை பார்த்தோம். உடனே தங்கச்சிக்காரி என்ன பண்ணுவானா, அண்ணங்காரன் வந்தவனே சொல்லுவான், என்னைய எப்படி மூணு பேர் தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிட்டாங்கண்ணா அப்படிங்கவன் என்ன பண்ணுவான், கோபத்தோட அவங்கள பழி வாங்க போவேன். போனவன் போனவன் தான், என்ன ஆனான்னு கூட தெரியாது. உடனே தங்கச்சிக்காரன் என்ன பண்ணுவான், அண்ணனை தேடி வில்லங்க இருக்க ஊருக்கு போவான். அங்கே போய் வில்லங்க கூட வேலை பார்க்குற ஒருத்தன் கேட்குறப்போ அவங்க அண்ணனை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். அண்ணனை கொண்ட மூணு பேரையும் பழி வாங்குறதுக்காக என்ன பண்ணுவானா, அவரோட ட்ரெஸ் எல்லாத்தையும் மாற்றி ஒரு மாடலிங்காக மாறிடுவா. மாடலிங்காக மாறினவனே வில்லங்க மூணு வேத்தையும் கவர் பண்ணிடுவா. மூணு வேத்தையுமே இவளே வச்சிருப்பான். மூணு வேத்தையும் வச்சிருப்பானா மாறி மாறி டயத்துல ஒவ்வொருத்தையும் வந்து இவ்வளவு செய்வாங்க. அந்த சீன்லாம் இந்த மாதிரி ஒரு கவர்ச்சியான சீனை பார்க்கவே முடியாது. ஒவ்வொருத்தனும் மாறி மாறி வந்து செய்யறப்ப பெரிய விளையாட்ட என்ன சொல்லுவான், அவங்க ஃப்ரெண்டு என்னைய வலுக்கட்டாயமா செய்ய வராருங்க அப்படின்னு சொல்றப்ப நான் நம்ப மாட்டேன்னு அவன் சொல்லுவான். அப்ப நாளைக்கு இந்த டயத்துக்கு வாங்க அப்படிங்கிறப்ப அந்த டயத்துக்கு அவனும் வந்துருவான் இவனும் வந்துருவான். வந்தவனே இவளை செய்யறதுக்கு போட்டு வலுக்கட்டாயமா செய்யற மாதிரி இவளை ஆசைக்கு இணங்க வைக்கிறப்ப பெரிய விலை என்ன பண்ணுவானா, ரெண்டாவது விலைனா கொன்றுவான். மூணாவது விளையாட்டு என்ன சொல்லுவானா, உங்க ஃப்ரெண்டு என்னை போட்டு செய்ய ஆசைப்படுறாருங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா நினைக்கிறான்னு சொல்லிட்டு மூணாவது வில்லனும் இவளும் சேர்ந்து விஷத்தை வச்சு பெரிய வில்லனை கொண்டுருவாங்க. படம் இதோட முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அப்பதான் கதாநாயகியோட அண்ணங்காரன் பெரிய பொம்பளை பிசினஸ் பண்றவனா இருப்பான். தங்கச்சியை வந்து பொம்பளை பிசினஸ்க்கு கூப்பிட அவன் வந்திருப்பான். பார்த்தவனே இவளுக்கு அதிர்ச்சி ஆகி போயிடும். சரி நம்மளாம் டூர் போலாம்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி என்ன பண்ணுவா, அவங்க அண்ணன் மூணாவது வில்லன் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு நேராக ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போயிடுவான். ஃபாரஸ்ட்டுக்கு போனவொடனே அவங்க அண்ணனை மலையில இருந்து தள்ளி விட்டவனே அவன் ஒரு வேரை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருப்பான். தொங்கிக்கிட்டு இருக்கிறப்ப அப்போதான் அவன் சொல்லுவான், நான் உன்னோட தங்கச்சி, என்னையவே நீ வேலை பேசியிருக்க அப்படின்னு சொல்றப்ப மூணாவது விலையும் சொல்லுவோம், நாங்க கூட உன்னை ரேப் பண்றப்ப இவனுக்கு பணம் தான் கொடுத்து உன்னைய ரேப் பண்ணோம், பணம் கொடுக்கவும் தான் உன்னைய தூக்கிட்டு போக விட்டான் எங்களை அப்படின்னு சொல்லவும் தங்கச்சிக்கு இன்னும் வெறுப்பாய் போயிடும். வெறுப்பாய் போய் என்ன பண்ணுவானா, இவன் முன்னாடியே நீ என்னைய போடு அப்படின்னு சொல்லவும் மூணாவது விலை கதாநாயகியோட அண்ணன் முன்னாடியே அவனோட தங்கச்சிய செய்வான். அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப இவனுக்கு என்ன போயிடும்னா, மனம் உடஞ்சு மலையில இருந்து உளுந்து செத்து போயிடுவான். இதோட அந்த படம் முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு படத்தை எவனாலையுமே எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு இந்த படத்தை தாறுமாறா எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கதையை நாங்க எங்கேயுமே பாக்கலடான்னு சொல்லிட்டு அவன் துண்டை தூக்கி தலையில போட்டு வெளியே வந்தோம். பக்கத்துல பார்த்தா தாத்தா வந்து கண்ணீரோட உட்காந்துருக்காரு. என்னையா அப்படின்னு கேட்டா, என்னடா ஒரு படம் இப்படி ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டா நான் பார்த்ததுல அப்படின்னு, ஐயோ இது சென்டிமெண்ட்டா, மரியாதையா எந்திரிச்சு வாயா போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வெளியே வந்தோம். ஆனா கொடுத்த 10 ரூபாய்க்கு படம் ஒருத்து தாங்க தரமா எடுத்து வச்சிருந்தாங்க. மேலும் இதுபோல் செக்ஸ் பட விமர்சனத்துக்கு எங்களோட சேனல்ல இணைந்திருங்க. கீழே இருக்க ரெட் பட்டனா ஒரு தட்டு தட்டுங்க. தேங்க்யூ.